ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. 10th ஜியாகிரஃபி 5th லெசன் இது. இதில் வந்து பாதி பார்த்துருந்தோம், ஸோ பேலன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ரயில் போக்குவரத்து வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருந்தோம், இன்றைக்கி ரயில் போக்குவரத்துலேருந்து பார்க்கலாம். ஸோ இதில் நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சுக்கேன், பார்த்துக்கோங்க. ரயில் போக்குவரத்து அந்த ஹெட்டிங் கீழே இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது. அடுத்ததாக, இந்தியா ரயில் போக்குவரத்து அமைப்பு ஆசியாவில் மிகப்பெரியதும் உலக அளவில் வந்து இரண்டாவது பெரியதும் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. 2017 கணக்கெடுப்பின்படி இந்திய ரயில் பாதையின் மொத்த நீளம் வந்து 67,368 கிலோமீட்டர். இவ்வமைப்பு, அதாவது ரயில்வே அது இருக்கு இல்லையா, அது வந்து 7,349 ரயில் நிலையங்களை வந்து உள்ளடக்கியதை கொடுத்துருக்காங்க. ரயில்களின் இயக்கம் மற்றும் மேலாண்மைக்காக இந்திய ரயில்வே துறை 16 ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, கீழே மண்டலங்கள் தலைமையிடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்கள் ஓல்டு புக்லேயும் அப்படியே இருக்கும். ஸோ இது பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வடக்கு ரயில்வே, வடக்குன்றதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க, அடுத்தது கிழக்குன்றதெல்லாம் படிச்சுக்கோங்க, அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. வடக்கு ரயில்வே நியூடெல்லி, வடமேற்கு ரயில்வே வந்து ஜெய்ப்பூர், வடமத்திய ரயில்வே அலகாபாத், வடகிழக்கு வந்து ரயில்வே, வடகிழக்கு ரயில்வே வந்து கோரக்பூர், வடகிழக்கு எல்லை ரயில்வே வந்து கவுகாத்தி, கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, கிழக்கு கடக்கு ரயில்வே புவனேஸ்வர், கிழக்கு மத்திய ரயில்வே வந்து ஹசிப்பூர், மேற்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூர், மத்திய ரயில்வே வந்து மும்பை, அதாவது சத்ரபதி சிவாஜி முனையம்னு சொல்லுவோம். அடுத்ததாக மேற்கு ரயில்வே வந்து மும்பை, தெற்கு ரயில்வே வந்து சென்னை, தென்மத்திய ரயில்வே வந்து செகந்திராபாத், தென்கிழக்கு இந்திய ரயில்வே வந்து கொல்கத்தா, தென்மேற்கு ரயில்வே வந்து ஹூப்ளி, தென்கிழக்கு மத்திய ரயில்வே வந்து பிலாஸ்பூர், கொங்கன் ரயில்வே வந்து நவி மும்பை. ஸோ இதை வந்து நீங்கள் இந்தியா மேப் எடுத்துகிட்டு அதில் வந்து குறிச்சி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, இந்தியாவின் முதல் ரயில்வே போக்குவரத்து மும்பை மற்றும் தானே நகரங்களுக்கிடையேயான 34 கிலோமீட்டர் தூரத்துக்கு 1853 தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 1952 வந்து ரயில்வேயானது இந்தியன் ரயில்வே என்ற பெயருடன் வந்து தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ரயில்வே தேசியமயமாக்கப்பட்டது எப்படின்னு கேட்டால், 1952 அப்போது சுட்டப்பட்ட நேம் வந்து இந்தியன் ரயில்வே. இந்தியன் ரயில்வேயின் தலைமையகம் வந்து புதுடில்லின்னு கொடுத்துருக்காங்க. வட இந்திய ரயில்வே மிக நீண்ட ரயில் பாதையுடையது, அதற்கு அடுத்தாற்போல் மேற்கத்திய ரயில்வே வந்து நீளமான ரயில் பாதையை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ வடக்கும் மேற்கத்திய ரயில்வே வந்து நீளமான ரயில் பாதையை கொண்டு வந்துருக்காங்க. இந்திய ரயில்வே துறை இருப்பு பாதையின் அகலத்தை அடிப்படையாக கொண்டு 4 வகைகளாக பிரிக்கலாம். அவை வந்து அகலப்பாதை, மீட்டர் பாதை, குறுகிய பாதை, குறுகிய தூக்கு பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் 1925 தொடங்கப்பட்டது. சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட 6வது நகரமாகும். காத்திமான் அப்படிங்கிறது வந்து அதிவிரைவு வண்டி, இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி. இந்த ரயில் வண்டி வந்து புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது. இது வந்து 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது. இரு நகரங்களுக்கிடையான 200 கிலோமீட்டர் தொலைவு வந்து 105 நிமிஷத்தில் போயிடுமா. ஸோ அதிவேக விரைவு வண்டி, அதோடய நேம் பார்த்துக்கோங்க, காத்திமன். அடுத்ததாக கொங்கன் ரயில்வேன்னு கொடுத்துருக்காங்க. ரயில்வே துறையின் முக்கிய சாதனைகளில் ஒன்றான கொங்கன் ரயில்வே வந்து 1998 தொடங்கப்பட்டது. இது வந்து மகாராஷ்டிராவில் உள்ள ரோகாவிற்கு கர்நாடகாவில் உள்ள மங்களூருக்கும் இடைப்பட்ட 760 கிலோமீட்டர் நிலத்தை வந்து இணைக்கிறது. கொங்கன் ரயில்வே வந்து பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுகின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில்வே அதன் பாதையில் 146 ஆறுகள், சிற்றோடைகளையும், சுமார் 2000 பாலங்களையும், 73 சுரங்க பாதைகளையும் கடந்து செல்கிறது. ஆசியாவின் மிக நீளமான 6.44 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சுரங்கப்பாதை வந்து இவ்வழியில் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொங்கன் ரயில்வே அந்த போகிற வழியில் சுரங்கப்பாதை வழியில் அமைந்துள்ளது. மகாராஷ்டிரா, கோவா மற்றும் கர்நாடகா மாநிலங்கள் கூட்டு முயற்சியால் வந்து இந்த வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள குவாசிகன் மற்றும் ஜம்மு பகுதியில் உள்ள பானிஹால் இந்த இடையேயான ரயில் பாதை வந்து 2013 திறக்கப்பட்டதுன்னு இந்த ரயில் பாதை வந்து பீர்பாஞ்சல் மலைத்தொடர் வழியே வந்து 11.2 கிலோமீட்டர் நீண்ட சுரங்கப்பாதையை வந்து கடந்து செல்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்திய மெட்ரோ ரயில் போக்குவரத்து. இந்தியாவில் வந்து 8 பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது. அது எதெல்லாம்னு பார்த்தோன்னா, கொல்கத்தா, சென்னை, புதுடெல்லி, பெங்களூர், குர்கயோன்,
மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இந்த ரயில் சேவை வந்து முதன் முதலில் வந்து கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. அதாவது எம்ஆர்டிஎஸ் இந்த மெட்ரோ ரயில் இது இருக்கு இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு கொல்கத்தாவில் தான் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது முக்கியம் பார்த்துக்கோங்க. இது வந்து அதிக மக்களை விரைவாக ஏற்றிச் செல்லும் அமைப்பாக கருதப்படுகிறது. செப்டம்பர் 2018 படி இந்தியாவில் வந்து 507 கிலோமீட்டர் நீள மெட்ரோ ரயில் பாதைகள் 381 ரயில் நிலையங்களோடு இயங்கி வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து குழாய் வழி போக்குவரத்து. இதுக்கு வந்து மேல் அசாமில் உள்ள எண்ணெய் வயலில் இருந்து கான்பூர் வரையிலும், குஜராத்தில் உள்ள சயாலா பகுதியிலிருந்து பஞ்சாபில் உள்ள ஜலந்தர் வரையிலும், குஜராத்தில் உள்ள ஹஜிராவிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜெகதீஷ்பூர் வரை வந்து செல்லும் குழாய் போக்குவரத்துகள் வந்து இந்தியாவின் முக்கிய குழாய் போக்குவரத்து அமைப்புகளாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நீர்வழி போக்குவரத்து. இது பழமையான மற்றும் மலிவான ஒரு போக்குவரத்து முறையாகும். இந்த நீர்வழி போக்குவரத்து வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, இன்னொன்று கடல்வழி போக்குவரத்து. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தில் வந்து நம் நாட்டில் நீர்வழி போக்குவரத்திற்கு 14,500 கிலோமீட்டர் தொலைவு ஏதுவாக உள்ளது. இதில் வந்து 5,200 கிலோமீட்டர் வந்து நீளம் ஆறுகள் மூலமும், 4,000 கிலோமீட்டர் நீளம் வந்து கால்வாய்கள் மூலமும் இயந்திர படகுகளை கொண்டு நடைபெறுகிறது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு சரக்கு கையாளுதலில் சுமார் 0.1% வந்து இதன் பங்களிப்பாகவும் கொடுத்துருக்காங்க. உள்நாட்டு போக்குவரத்து வளர்ச்சி, பராமரிப்பு மற்றும் ஒழுங்குபடுத்துவதற்காக 1986 வந்து உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்பட்டது. அடுத்ததாக தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஓல்டு புக்லேயும் இருக்கும், ஸோ இதில் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து ஹால்தியா மற்றும் அலகாபாத் இடையே 1,620 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது. இது வந்து கங்கை மற்றும் பாகிரதி ஹூக்ளி ஆறுகளுடன் இணைந்து செயல்படுகிறது. ஸோ இந்த மாதிரி தேசிய நீர்வழி போக்குவரத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த எண்களோட அது வந்து எந்தெந்த இடத்தை வந்து அடைகிறது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. தேசிய நீர்வழி போக்குவரத்தின் எண் 2 வந்து இது பிரம்மபுத்திரா ஆற்றில் துபிரி மற்றும் காடியாவிற்கு இடையே வந்து சுமார் 891 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. 3வதா தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3 கொடுத்துருக்காங்க. இந்த நீர்வழி கேரளா மாநிலத்தின் கொல்லை மற்றும் கோட்டபுரம் இடையே உள்ளது. 24 மணி நேரமும் இது செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. 205 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து போக்குவரத்து வசதியை அளிக்கக்கூடிய இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து இதுவாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரளாவில் உள்ள கொல்லம் டு கோட்டரம் இங்கே இடையில வந்து 24 மணி நேரமும் இது செயல்படுது. 205 கிலோமீட்டர் தொலைவில் இதுதான் வந்து முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து. அடுத்ததாக கடல்வழி போக்குவரத்து. அதில் வந்து கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் வந்து கொல்கத்தா, ஹல்தியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி. இது வந்து கிழக்கு சைடில். நீங்கள் ஜியாகிரஃபி படிக்கும்போது ஃபஸ்ட்டு இந்தியா மேப்பு தேவைப்பட்டால் வேர்ல்டு மேப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்தியா மேப் வந்துட்டு கிழக்கு சைடில் வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த புக்கில் கூட துறைமுகங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க, ஓல்டு புக்கில் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ரொம்ப ஈஸியாக செட் ஆகும். ஸோ கொல்கத்தா, ஹால்தியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி இதெல்லாம் வந்து கிழக்கு சைடில். மேற்கு சைடில் பார்த்தீங்கன்னா மும்பை, நவசேவா. நவசேவா வந்து ஜவஹர்லால் நேரு துறைமுகம் அழைக்கப்படுது. மர்வ கோவா, நியூ மங்களூர் மற்றும் கொச்சின் இதெல்லாம் வந்துட்டு மேற்கு சைடில் இருக்கக்கூடியது. மேற்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் இங்கே காண்ட்லா இருக்குது, நான் விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்தியாவில் வந்து 4 முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் இருக்குது. அது வந்து இந்துஸ்தான் வந்து விசாகப்பட்டினத்தில், காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை வந்து கொல்கட்டாவில், மாசகான் மும்பை, கொச்சி வந்து கொச்சியில் தான். இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் 2வது இடத்தையும் உலகளவில் வந்து 16வது இடத்தையும் இந்தியா பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வான்வழி போக்குவரத்தில் வந்து முதல் இந்திய விமான போக்குவரத்து பிப்ரவரி 1918 வந்து ஹென்றி பிக்யூர் என்பவரால் அலகாபாத்தில் இருந்து நைனிங் என்ற இடத்திற்கு கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டதன் மூலம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1953 நாட்டில் செயல்பட்டு வந்த 8 பல்வேறு விமான நிறுவனங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு தேசியமயமாக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்திய அரசாங்கம் வந்து இந்திய ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் இந்தியா என்ற 2 விமான சேவைகளை வந்து வழங்குகிறது. இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து உள்நாட்டு போக்குவரத்துக்கும், ஏர் இந்தியா வந்து வெளிநாட்டு போக்குவரத்தையும் வழங்குகிறது. இந்தியாவில் தற்போது வந்து 19 சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன. அடுத்ததாக நேதாஜி அந்த விமான நிலையங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச விமான நிலையம் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. சென்னை சர்வதேச விமான நிலையம் சென்னை. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் வந்து டெல்லி. சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் மும்பை. திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் திருவனந்தபுரம். சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து
விமான நிலையம் வந்து அகமதாபாத். பெங்களூர் சர்வதேச அது வந்து பெங்களூர் தான் இருக்குது. ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் ஹைதராபாத். ஸோ இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. எந்தெந்த ஊரில் என்னென்ன பேரில் வந்து விமான நிலையம் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தின்னு சொல்கிறாங்க. வானுலங்குன்னா ஹெலிகாப்டர். இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனம் பெட்ரோலிய நிறுவனங்களான ஓஎன்ஜிசி எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் மற்றும் கடல் சார்ந்த பணிகளுக்கு வானுலங்கு சேவை, அதாவது ஹெலிகாப்டர் சேவையை வந்து அளிக்கிறது. இது வந்து புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டுள்ளது. இது வந்து மும்பையின் மேற்கு வில்பார் லேவில் உள்ள ஜுஹு விமான நிலையத்தை தளமாக கொண்டு இயங்குகிறது கொடுத்துருக்காங்க. இந்த பவன்ஹான்ஸ் நிறுவனம் வந்து ஒரு மினிரத்னா ஒன் இந்த பிரிவின் கீழ் இயங்குகிறது. ஸோ இது கேட்கலாம், மினிரத்னாபடி இயங்குகிற நிறுவனம் வந்து பவன்ஹான்ஸ். இது பொதுத்துறை நிறுவனமாகும். இந்நிறுவனம் வந்து பல்வேறு இந்திய மாநில அரசுகளுக்கு, குறிப்பாக வடகிழக்கு இந்திய மாநிலங்களுக்கு வந்து இடையில் உள்ள தீவுகளுக்கு சேவை அளிக்கிறது. ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் லட்சத்தீவுகளுக்கும் பயண படகு சேவையையும் இது வழங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவன்ஹான்ஸ் நிறுவனம் வந்து ஹெலிகாப்டர் இதை வந்து சேவையை வந்து செய்கிறாங்க. அடுத்ததாக இதோட இது வந்து மும்பையின் மேற்கு வில்பார் லேவில் உள்ள ஜுஹு விமான நிலையத்தை தளமாக கொண்டு இயங்குகிறது. இது ஒரு மினிரத்னா நிறுவனம். இது வந்து தீவுகளுக்கிடையே, அதாவது அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளுக்கிடையே பயணப்படகையும் சேவையும் வழங்குகிறது. ஸோ இது இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் ஏஏஐன்னு சொல்கிறோம். இது இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் 1995 ஆரம்பிக்கப்பட்டது. இது இந்திய விமான நிலையங்களுக்கு வந்து பாதுகாப்பை அளிக்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாக்ஸில் 2007 இந்திய அரசால் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் இந்திய தேசிய விமான போக்குவரத்து கழகத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டது. இதில் வந்து சர்வதேச விமான சேவையையும் உள்நாடு மற்றும் அண்டை பகுதியில் உள்ள தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளான சேவைகளையும் அளிக்கிறது கொண்டிருக்காங்க. அடுத்ததாக தகவல் தொடர்பு. இதில் வந்து தகவல் தொடர்புகள் இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. தனிமனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு. தனிமனித தகவல் தொடர்பில் வந்து உலக அளவில் மிகப்பெரிய வலைப்பின்னல் அமைப்பு கொண்ட இந்திய அஞ்சல் துறை 155,000 அஞ்சல் நிலையங்களை கொண்டுள்ளது. இவற்றில் வந்து 139,000க்கும் மேற்பட்ட தபால் நிலையங்கள் வந்து கிராமப்புறங்களில் அமைந்துள்ளன சொல்லியிருக்காங்க. இந்திய அஞ்சல் சேவை வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 1857 தொடங்கப்பட்டது. இந்தியாவோட முதல் அஞ்சல் வில்லை வந்து 1852 கராச்சியில் வெளியிடப்பட்டது. அடுத்ததாக விரைவு அஞ்சல் சேவையை, அதாவது தந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து 1975 அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இன்று நாடு முழுவதும் இச்சேவை விரிவடைந்து காணப்படுகிறது. 1972 வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட அஞ்சல் குறியீட்டு எண்ணை அடிப்படையாக கொண்டு விரைவு தபால் சேவை செயல்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்ஸ்லாம் முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொதுமக்களோட பயன்படுத்திக்காக அந்த இது தகவல் தொடர்பு இது வந்தது வந்து 1857. அடுத்ததாக முதல் அஞ்சல் வில்லை வெளியிடப்பட்டது வந்து 1852 கராச்சியில். விரைவு அஞ்சல் சேவை தொடங்கப்பட்டது 1975. 1972 அறிமுகப்படுத்தப்பட்ட அஞ்சல் குறியீட்டு எண்ணை அடிப்படையாக கொண்டு விரைவு தபால் சேவை செயல்படுகிறது. இதில் வந்து முதல் வகுப்பு 2 வகுப்புலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமெல்லாம் என்னென்ன மூலமாக பல்வேறு இடங்களுக்கு சேவை கொண்டு செல்லப்படுகிறது அதை கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. சேவைக்காக வந்து 6 அஞ்சலக தடங்கள் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அவை வந்து ராஜதானி தடம், மெட்ரோ தடம், பசுமை தடம், வணிக தடம், மொத்த அஞ்சல் தடம் மற்றும் பருவ இதழ் தடமாகும். அடுத்ததாக மின்னணு ஊடகங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை மும்பை வானொலி சங்கம் மூலமாக 1923 தொடங்கப்பட்டது. 1936 வந்து இந்திய வானொலி என்றும் 1957 வந்து ஆகாஷவாணி என்றும் பெயர் மாற்றம் செய்து அழைக்கப்படுகிறது. இது உங்களுக்கு ஓல்டு புக்கில் இருக்கும், ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இணையம் அந்த ஹெட்டிங் கீழே இணைய பயன்பாட்டில் சீனாவிற்கு அடுத்தபடியாக 460 மில்லியன் இணைய பயன்பாட்டாளர்களை கொண்டு இந்தியா வந்து 2வது இடத்தில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற நாடுகள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீனா, 2வது இந்தியா. அடுத்ததாக 1969 வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்டது. இந்தியாவில் வந்து செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்பு வந்து 2 பிரிவுகளை கொண்டது. இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு, 2வது வந்து இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு. அதை இன்சான் சொல்கிறோம், இது வந்து ஐஆர்எஸ்னு சொல்கிறோம்.
1983 நிறுவப்பட்ட இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்சாட் வரிசை, அதாவது செயற்கைக்கோள் கைபேசி, தொலைபேசி, வானொலி மற்றும் தொலைக்காட்சி சமிக்கைகளை அனுப்ப பயன்படுகிறது. மேலும் இது வந்து வானிலையை கண்டறியவும் இராணுவ பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படுகிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சாட் வரிசை, இன்சாட்டு அந்த வரிசை மூலமாக ஏவப்படுற செயற்கைக்கோள்களை சொல்லியிருக்காங்க. இன்சாட் வரிசை என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஜிசாட் வரிசை, கல்பனா 1, ஹோம்சாட், எஜுஷாட் போன்றவை வந்து தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தப்படும் முக்கிய செயற்கைக்கோள்களாகும். டிசம்பர் 19, 2018 வந்து ஜிசாட் 7A, இது வந்து தகவல் தொடர்புக்காக சமீபத்தில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆகஸ்ட் 30, 1983 ஏவப்பட்ட இன்சாட் 1B, இது வந்து தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏவப்பட்டதையும் இப்போ ரீசெண்டாக தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்டதையும் அந்த டேட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வணிகம் அந்த ஹெட்டிங் கீழே, ஏற்றுமதியாகும் பொருட்களின் மதிப்பு இறக்குமதியாகும் பொருட்களின் மதிப்பை விட அதிகமாக இருந்தால் அதனை வந்து சாதகமான வணிகச் சமநிலை என்றும், இதற்கு எதிர்மாறான நிலையை பாதகமான வணிகச் சமநிலை எனவும் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வணிக வகைகள், பொதுவாக வணிகம் இரு வகைப்படும், ஒன்று உள்நாட்டு வணிகம், இன்னொன்று பல்நாட்டு வணிகம். வணிகம் வந்து 2 ஆண்டுகளுக்கு இடையே நடைபெற்றால் அவை வந்து 2 நாடுகளுக்கிடையே நடைபெற்றால் அது வந்து இருதரப்பு வணிகம்னு சொல்லப்படுது. அதே வணிகம் வந்து 2க்கும் மேற்பட்ட நாடுகளிடையே நடைபெற்றால் அது வந்து பலதரப்பும் வணிகம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது ஏற்றுமதி பொருட்கள், இறக்குமதி பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இறக்குமதி பொருட்களை முக்கியமாக பார்த்துக்கோங்க. பெட்ரோலிய பொருட்கள், முத்துக்கள், விலையுயர்ந்த மற்றும் மிக விலையுயர்ந்த கற்கள், தங்கம், தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவை வந்து இந்தியாவோட முக்கியமான இறக்குமதி பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இறக்குமதி பொருட்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ஏற்றுமதி பொருட்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் இல்லாத எதுன்றதை பார்த்துக்கலாம். அடுத்ததாக கலைச்சொற்கள் பார்க்கலாம். பண்டமாற்று முறை, இது வந்து 2 நபர்கள் அல்லது குழுக்களிடையே நேரடியாக பொருட்களை பரிமாறிக்கொள்வது. இவ்வணிகத்தில் வந்து பணம் பங்கு பெறுவதில்லை. அந்நிய செலவாணி அப்படிங்கிறது வந்து 2 நாடுகளுக்கிடையேயான பண பரிவர்த்தனையில் வந்து அந்நாடுகளின் தேசிய மதிப்பு முறை கையாளப்படுகிறது. இவற்றில் நாணயம், தங்கம் போன்றவை வந்து நேரடியாக பரிமாறிக்கொள்ளப்படுவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கப்பல் துறை, கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள விரிவான ஆழமான நீர்ப்பரப்பு கொண்ட கப்பல்கள் மற்றும் படகுகள் பாதுகாப்புக்காக நங்கூரம் இடக்கூடிய ஒரு இடமாகும். இவை வந்து சரக்குகள் ஏற்றுமதி இறக்குமதிக்கு பயன்படுத்தப்படுகிறது. துறைமுகம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்காக சரக்குகளை ஏற்றவும் இறக்கவும் சேமித்து வைக்கவும் வசதி கொண்ட கப்பல் துறையின் விரிவாக்க பகுதி. அடுத்ததான் ஒன்வேர்ட்ஸ் பார்க்கலாம். மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு அப்படி வந்து மக்களியல். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் வந்து கேரளா. மனிதவள மேம்பாடு டேஸ் மூலம் கணக்கிடப்படுகிறது அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் வந்து 5,846 கிலோமீட்டர். இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் நீளமானது 14,500 கிலோமீட்டர். 8வது, எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வந்து வான்வழி போக்குவரத்து. 9வது வந்து கீழ்கண்டவற்றில் எவை வானுலங்கு ஊர்தியுடன், அதாவது ஹெலிகாப்டரோட தொடர்புடையது அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, பவன்ஹான்ஸ். அடுத்ததாக 10வது, இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் வந்து பெட்ரோலியம். இங்கே பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, எல்லைப்புற சாலை அப்படிங்கிறது வந்து 1960 இன்சாட், இது வந்து செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு. மேசகான் கப்பல் கட்டும் தளம் வந்து மும்பை. 4வது, புறநகர் பரவல், இது வந்து நகரமயமாக்கலின் தாக்கம். கொங்கன் ரயில்வே வந்து 1998 ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருந்தாங்க, ஆனால் இங்கே 90 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹைதராபாத்ன்ற ஒரு ஆப்ஷன் வேறு இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டானது தெரிஞ்சால் நீங்கள் ஆப்ஷனில் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.